ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தியோடையும் நானோட புரோட்டாவோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வீட்டில் எப்படி இவ்வளோ க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கனை ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் மசாலாலாம் நம்ம பெரட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இது மேலே லேசாக கசக்கி விட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது வந்து பட்டர் சிக்கன் கொஞ்சம் மைல்டாக இருக்கணும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த மசாலாலாம் நல்லா ஊறும்போது நல்லா சிக்கனில் இறங்கி ஜூஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக மசாலா வதக்கிக்கலாம். 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் போல் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கசகசா இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் தூவி விட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் பட்டரும் சேர்த்து, ஏன்னா நம்ம சிக்கன் வந்து வறுத்து எடுக்க போகிறோம், அதுக்கு தேவையான நான் இன்றைக்கி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது பட்டர்லேயே சிக்கன் வேகும்போது நல்லா ருசியாக சூப்பராக இருக்குங்க. நம்ம மசாலா பரட்டி வச்ச சிக்கனை இந்த பட்டரில் அப்படியே லேசாக வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் நார்மல் தோசை தவாலையே போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. 75% இது நல்லா வெந்துடணும். பாருங்கள், 75% நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நம்ம வதக்கி வச்சதும் ஆறிடுச்சு, அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இதை அப்படியே ஒரு கடாயில் ஊற்றிட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் எதுவும் விட வேணாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம பட்டர்லாம் சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் ருசியாகவே இருக்குங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. கூடவே மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகுத்தூள் வாசம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம நார்மலாக செய்கிற செட்டிநாடு கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது மசாலாலாம் நல்லா வெந்திருக்கும், அந்த நேரம் நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கனை அந்த பட்டரோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக பட்டரோட சேர்த்து செய்யும்போது தான் அவ்வளோ ருசியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் நார்மலாக எண்ணெயில் கூட இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வேக விட்டுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது மேலே நம்ம லேசாக கார்னிஷ்க்காக என்ன பண்ண போகிறோன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக சூடாகக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக சூடானோனையும் இதில் தேவையான அளவுக்கு, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கலர் கொடுக்கும். அது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்கிறனால அது மேலே லேசாக நீங்கள் இந்த மாதிரி லேசாக வறுத்ததுக்கப்புறம் எண்ணெயில் மிளகாய்த்தூள் வறுபட்டதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, கருகிடும். லேசாக பண்ணால் மட்டும் போதும். இதை மேலே லேசாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பரிமாறும்போது அந்த பவுல்லையும் லேசாக ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், க்ரீமியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூள் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டரு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். லேசாக பட்டரையும் அது மேலே வச்சு கொத்தமல்லி தழை தூவி, இஞ்சி இஞ்சி இருக்குல்ல அதை குட்டியாக கட் பண்ணி அதையும் மேலே லேசாக வச்சிட்டிங்க அப்படின்னா இது சூப்பராக இருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த இஞ்சி ஃப்ளேவரும் அருமையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறுங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.